மணல் குவாரிகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாலாற்றில் விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாக கூறி வேலூரைச் சேர்ந்த கஜராஜ் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஆஜராகி மணல் குவாரிகளில் மணல் அள்ள பல்வேறு நிபந்தனைகள் விதித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அரசாணை கண்டிப்புடன் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறினார். குவாரிகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாட்டில் இந்தியாவை அவமதித்த ராகுல்காந்தி நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மக்களவையில் ராகுல்காந்தியின் வருகை சராசரியை விட குறைவாக உள்ளதாக விமர்சித்த மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் மக்களவைக்கு முறையாக வராமல் எதையும் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் கூறினாா்.